ஐநூர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் எந்த வித முதலீடும் செய்யாம அண்ட் எந்த விதமான ஆப்லேட் மார்க்கெட்டிங்கோ இல்லையா எந்த விதமான கிரெடிட் கார்டு டீடைலோ எதுவுமே எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பத்தி போறோம் புதுசா பயன்படுத்த போற இந்த மெத்தட் ரொம்பவே ஸ்மார்ட்டான ஆன இதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் செய்ய தேவை கிடையாது ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட நமக்கு சொந்தமா யூடியூப் சேனல் பேஸ்புக் பேஜ் இல்ல வெப்சைட் இந்த மாதிரி எந்த விதமான தேவையுமே கிடையாது நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளான மெத்தடை பயன்படுத்தி ரொம்ப அதிக அளவில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த மெத்தடில் பார்க்க போகிறோம் நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு சில நுணுக்கங்கள் அண்ட் இந்த வீடியோவில் அண்ட் எப்படி ரொம்ப அதிக அளவில் வருமானத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா அண்ட் உங்களுக்கு வீடியோவில் எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பயன்படுத்த போகிற மெத்தடில் பே பேசிக் என்ன அப்படின்னா ஆன்லைன்ல ஏன் பண்றது தான் ஆனா இந்த ஏன் பண்றதுல நம்ம பயன்படுத்த போற முறை என்ன அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க பொதுவா பாத்தீங்களானாவே ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் அந்த வேலையை செய்யறதுக்கான ஆளை தேடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட காசு இருக்கும் அவங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கான ஆள் தேவைப்படும் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை தெரியும் அண்ட் வேலை செய்ய தயாரா இருப்பாங்க அதுக்கு அவங்க ஒரு சில அளவு பணம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த வேலைக்கு ஆள் யாருக்கு தேவைப்படுதோ அவருக்கு யார் அந்த வேலையை செஞ்சு கொடுப்பா அப்படிங்கிற விஷயம் தெரியாது யாருக்கு வேலை செய்ய தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு யார் வேலை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா அப்படின்னு தெரியாது இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணி தான் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மெத்தட்ல பார்க்க போறோம் நார்மலாவே நம்ம எந்த ஒரு தொழில் எடுத்தாலுமே அந்த தொழிலில் யார் உருவாக்குறாங்களோ அவங்களையும் அந்த தொழில யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க இந்த இந்த ரெண்டு ரெண்டு பேர்த்தையும் தவிர அந்த பேருக்கும் இடையில இருந்து இருந்து கனெக்ட் பண்ணி பண்ணி விடுறாங்களோ அவங்க தான் அதிக பணம் சம்பாதிப்பாங்க ஃபார் எடுத்துக்குவோம் விவசாயி நல்ல நல்ல முதலீடு போட்டு அவர் வந்து மருந்தெல்லாம் வச்சு ஒரு முழு அவரோட வேலைகள் எல்லாம் கண்ணும் கருத்துமா பார்த்து அவர் ஒரு பொருளை உருவாக்குறாரு ஆனா அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலையில இருந்தோ ஏதோ ஒரு வகையிலோ சம்பாதிச்சு அந்த பொருளை ஒரு மனிதர் வாங்குறார் ஆனா இந்த விவசாயிக்கு அவர் போட்ட முதலீடுக்கு ஏத்த மாதிரி வருமானம் கிடைக்கிறது இல்ல அந்த பணம் செலவழிக்கிறவருக்கும் ஒரிஜினல் பொருளோட விலை தெரியறது இல்ல ஆனா இத ஒரு ஆள் வாங்கி கொண்டு போய் மார்க்கெட்ல விற்கிறாரு பாத்தீங்களா அவர் எந்த விதமான அதிகபட்ச உழைப்பும் இதுல போடுறது கிடையாது ஆனா அவரு தான் அதிகமா சம்பாதிக்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப விவசாயி ஒரு ப்ராடக்டோட ரேட்டை அஞ்சு ரூபாய்க்கு வியாபாரிகிட்ட கொடுக்காரு அப்படின்னா வியாபாரியா தான் ஐம்பது ரூபாய்க்கும் விற்கலாம் நூறு ரூபாய்க்கு விற்கலாம் அப்படிப்பட்ட கேப்பபிலிட்டி வியாபாரிக்கு இருக்கு அவர் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி அதை பயன்படுத்தி தான் வியாபாரி அதிக அளவுல பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அதே மெத்தட் தான் நம்மளும் பயன்படுத்த போறோம் இதுக்கு நம்ம வந்து எந்த விதமான வேலையும் செய்ய போறது கிடையாது அண்ட் நம்ம எந்த விதமான முதலீடும் செய்ய போறது கிடையாது நம்ம கிளைண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் இடையில இருக்க கேப்பை ஃபில் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நம்ம இன்னைக்கு முதல்ல பயன்படுத்த போற வெப்சைட் என்ன அப்படின்னா பஃபர் டாட் காம் பஃபர் டாட் காம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலாவே வித ஆன்லைன் மெத்தடை யூஸ் பண்ணாலும் எந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணாலும் அந்த வெப்சைட் எந்த அளவுக்கு ட்ரஸ்டட் ஆனது அண்ட் அந்த வெப்சைட்ல எந்த அளவுக்கு ஜென்யூனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம இந்த பார்க்க போற பஃபர் வெப்சைட்ல ஏறத்தாழ எழுபத்தையாயிரம் ட்ரஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு ஷாப்பிஃபை ஹக்பரி ஃபுட் ஃபிஃப்டி டூ தில் பியூரோ ட்ரெஸ் அப் அண்ட் ஸ்பாட்டிஃபை மியூசிக் அப்ளிகேஷன் ஸ்பாட்டிஃபை எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க எல்லாருமே இவங்களோட கிளைண்ட் தான் அண்ட் முக்கியமா இவங்க வந்து பெரிய டயப் வச்சிருக்கிறது யார் கூட அப்படின்னா இவங்க ஒரு மார்க்கெட்டிங் பார்ட்னர் அண்ட் பி இன்ட்ரெஸ்ட்லையும் இவங்க ஒரு மார்க்கெட்டிங் பார்ட்னர் லிங்க் இன்ல கூட இவங்க ஒரு மார்க்கெட்டிங் பார்ட்னர் இவங்களுக்கு எழுபத்தையாயிரம் கஸ்டமருக்கு மேலே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வெப்சைட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பஃபர் டாட் காம் என்ன பண்றாங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ப்ராடெக்ட்டை எப்படி நல்ல அளவில் ஒரு பிராண்டை மெயின்டைன் பண்ணி அந்த பிராண்டை நல்ல அளவில் ரீச் பண்ணணும் ஆன்லைன்லையோ இல்லை ஆஃப்லைன்லையோ எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அல்கரிதம் அண்ட் நிறைய என்கேஜ்மெண்ட்டை வச்சு நிறைய டெக்னிக்ஸை பயன்படுத்தி மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இங்க நிறைய டூல்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் அந்த டூல்ஸை ரொம்ப ஈஸியா பயன்படுத்தி எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் நார்மலாவே எந்த ஒரு ப்ராடக்ட சேல் பண்றதா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயத்தை நீங்க சேரதா இருக்கட்டும் உங்களுக்கான ஆடியன்ஸ் தேவை அப்படின்னு நான் எல்லா வீடியிலயும் சொல்லுவேன் அந்த ஆடியன்ஸை எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்கறது ஒரு கம்பெனிக்கு அப்படிங்குறத வச்சுதான் இந்த பஃபர் டாட் காம் வந்து பேஸாவே ஒர்க் பண்றாங்க அதாவது நீங்களே ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் உங்க வெப்சைட் ஆரம்பிச்சு நீங்க உங்க வெப்சைட்ல என்னதான் நல்ல கண்டென்ட் இல்லை என்னதான் சூப்பர் சூப்பர் விஷயமா நீங்க சொன்னாலும் உங்க இப்படி ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருக்கு தெரிஞ்சால் மட்டுமே அது நாலு பேர்கிட்ட ரீச் ஆகும் அப்படி இப்படி ஒரு வெப்சைட் இருக்கு அப்படிங்கறத நீங்க போயிட்டு ஒரு ஒரு சொல்லிட்டு இருக்க முடியாது அண்ட் உங்ககிட்ட நிறைய கான்டாக்ட் டீடைல்ஸும் இருக்காது அண்ட் உங்ககிட்ட எப்படி ஆடியன்ஸ் பில்ட் பண்ணணும்னு தெரியாது உங்ககிட்ட வெப்சைட் ப்ராடக்ட்ல என்ன கண்டென்ட் வச்சிருக்கீங்களோ அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு ஷூ ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஷூவை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குமே தவிர அந்த ஷூவை எப்படி போய் கஸ்டமர்ட்ட சேர்க்கறது அண்ட் இந்த ஷூ யாருக்கெல்லாம் தேவைப்படும் அண்ட் இந்த ஷூ எப்படி நம்ம எல்லா வேர்ல்டு வைடு இதை ட்ரெண்ட் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயத்துல பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேம்பஜின் ரன் பண்ற நிறைய ஆட் ஏஜென்சி கிட்ட போவாங்க இந்த ஆட் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நிறைய டூல்ஸ் அண்ட் ஸ்டடிஸ் வச்சு என்ன மாதிரியான மெத்தட் சொன்னா இந்த ப்ராடக்ட் நல்லா ரீச் ஆகும் அண்ட் எந்த இந்த ப்ராடக்ட் எந்த மாதிரியான மக்களுக்கெலாம் பயன்படும் அண்ட் இந்த ப்ராடக்ட்டை இன்னும் நல்ல நிறைய கஸ்டமரை கவர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மாறுதல்களெல்லாம் செய்யலாம் அண்ட் என்னென்ன வித்தியாசமான வித்தியாச வித்தியாசமான மெத்தடெல்லாம் கையாண்டால் இந்த ப்ராடக்ட் நல்லா வைரல் ஆகும் அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க வந்து டூல்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து நிறைய ஆர்டிகள் எழுதுவாங்க உங்களோட ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க நாலு பேர்கிட்ட இப்போ வந்து அவங்களுக்கு அந்த டீம்கிட்ட ஒரு ஆயிரம் கஸ்டம் ஆயிரம் ரைட்டர்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஆறாயிரம் ரைட்டர்ஸ் டீம் போய் இப்படி ஒரு கம்பெனி இருக்கு இந்த கம்பெனியில் இப்படி ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அந்த ப்ராடக்டில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆயிரம் கஸ்டமர்ட்டையும் இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த கம்பெனி மட்டும்தான் டேரக்ட் டீலிங்காக இருக்கும் பஃபர் மட்டும்தான் ஆனால் அந்த பஃபர்கிட்ட ஆயிரம் கஸ்டமர் இருப்பாங்க ஸோ அந்த ஆயிரம் கஸ்டமருக்கு கீழேயும் பல கோடி கஸ்டமர் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பஃபர் டாட் காமை காண்டாக்ட் பண்ணால் மட்டும் போதும் அண்ட் பஃபர் டாட் காம் ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் ஆகும் ஐயாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ஆகும் போகும் அப்படியே அவங்க உங்களோட ப்ராடக்டை ட்ரெண்ட் பண்ணுவாங்க அண்ட் ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி ட்ரெண்ட் பண்ணும்போது உங்க ப்ராடக்டை அனலைஸ் பண்ணுவாங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நம்ம ட்ரென் பண்ணும்போது அந்த ப்ராடக்டை ட்ரெண்ட் பண்ணும்போது எதனால இது ரீச் ஆக மாட்டேங்கி மக்கள்கிட்ட அண்ட் அப்படி ரீச் ஆச்சு அப்படின்னா என்ன காரணத்தினால அதிகளவில் ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்இஓ அனாலிசிஸ் அண்ட் சோசியல் மீடியா அனாலிசிஸ் எல்லாமே பண்ணுவாங்க அண்ட் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணி எப்படி எப்படி போஸ்ட் பண்ணணும் அண்ட் அந்த உங்களுக்கான போஸ்ட்டுக்கு லைக் எப்படி வருது கமெண்ட் எப்படி வருது அந்த கமெண்ட் அண்ட் லைக்கை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணலாம் அண்ட் உங்கள் ஆடியன்ஸ் கூட எப்படி நீங்கள் டச்சில் இருக்கலாம் அப்படின்னு முதக்கொண்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பப்பர் வெப்சைட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டோரிக்கு என்ன மாதிரியான டைட்டில் வைக்கலாம் என்ன மாதிரியான டைட்டில் வச்சா அந்த ஸ்டோரி நல்ல ரீச் ஆகும் அண்ட் அந்த ஸ்டோரியை என்ன மாதிரியான பேராகிராஃப் அண்ட் எப்படி எப்படி எழுதலாம் அண்ட் நீங்க வந்து ஒரு ஷாப்பிங் வெப்சைட் கிரியேட் பண்ணால் அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அண்ட் போஸ்டை எப்படி அனலைஸ் பண்ணலாம் உங்களுக்கு இவ்வளவும் பண்ணி அவங்க உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ப்ராப்பர் மேனரில் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் உங்களோட ஹேஷ்டேக் மெயின்டைன் பண்ணுறதுல இருந்து இன்ஸ்டாகிராமில் என்னென்ன போஸ்டெல்லாம் நீங்கள் டேக் பண்ணணும் முத கொண்டு அவங்க சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த பஃபர் டாட் காம் பார்த்தாச்சு இப்போ இந்த பஃபர் டாட் காமில் இவ்வளவு வேலைகளையும் இவங்க உங்களுக்கு பிரீயா செஞ்சு கொடுக்குறாங்க நாலு பிளான் இருக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ண போறது எந்த விதமான இன்வெஸ்ட்மென்ட்டும் இல்லாத ஃப்ரீ பிளான் தான் யூஸ் பண்ண போறோம் இந்த ஃப்ரீ பிளான்லயே நமக்கு மூணு சோசியல் சேனல் கொடுக்குறாங்க அண்ட் பத்து ஷெட்யூல்டு போஸ்ட் கொடுக்காங்க அண்ட் ஒரு யூசர் கொடுக்குறாங்க ஸோ நம்மளோட இமெயில் ஐடியை மாத்தி மாத்தி நம்ம நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படி கிரியேட் பண்ணி நம்ம ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு இதுக்கும் இப்போ பஃபர் டாட் காம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க கேட்கலாம் இந்த பஃபர் டாட் காம் இவ்வளவு வேலை பண்றாங்க அண்ட் இதை நான் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வி இருக்கும் அதை தான் இப்போ பார்க்க போறோம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைவ் ஸ்கேர்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு ஃபைபர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு இந்த ஃபைபர் வெப்சைட் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஃப்ரீலான்சர் வெப்சைட் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட்ல மெஜாரிட்டி எல்லாரும் கேள்விப்படுறது என்னன்னா நமக்கு ஆன்லைன்ல பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்விப்படுவாங்க ஆனா இதுல ஆன்லைன்ல பார்ட் டைம் ஜாப் பண்றது மட்டும் இல்ல பார்ட் டைம் கொடுக்கலாம் அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கு ஒரு வேலை வேலையை செய்ய ஆள் தேவைப்படுதுன்னா அதை கூட நீங்க போயிட்டு போஸ்ட் பண்ணலாம் எனக்கு உங்களோட வேலை என்ன வேலை செய்யணுமோ அந்த மேஜரா அதை போஸ்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரீலான்சர்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நான் இந்த வேலையை செஞ்சு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு நீங்க பேமெண்ட் கொடுப்பீங்க இந்த மெத்தட தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா சோசியல் மீடியா மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் சோசியல் மீடியா மேனேஜர் அப்படிங்கிற என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னென்ன வேலைகள் எல்லாம் நம்ம இதுக்கு நோட்டி நான் சொன்னோம் அந்த வேலைகள் எல்லாத்தையும் இந்த சோஷியல் மீடியா மேனேஜர் பண்ணுவாரு ஆனா இந்த சோஷியல் மீடியா மேனேஜர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த வேலைகள் எல்லாம் பண்றதுக்கு ஒரு காசு வாங்குவாரு அது நூறு டாலரா இருக்கலாம் இருநூறு டாலரா இருக்கலாம் ஐநூறு டாலரா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு சில வேலைகளை காமிக்கிறேன் இப்போ இந்த சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு ஃப்ரீலான்சர் வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணுங்க அந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட்ல எத்தனை போஸ்ட் இல்ல எவ்வளவுக்குள்ள ஆடியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்ல பாருங்க

நமக்கு வந்து இந்த சோசியல் மீடியா மேனேஜர் வேலையை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் இந்த சோசியல் மீடியா மேனேஜர் வேலையை யார் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சு ஓகேவா இதுதான் இதில் இருக்க லாஜிக்கோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சோசியல் மீடியா மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி போஸ்ட்டை ஃப்ரீலான்சர் வெப்சைட்டில் பண்ண போகிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீலான்சர் வெப்சைட்டில் போயிட்டு இப்போ ஃபைவர் இருக்குது பீப்புள் பெர் ஹவர் இருக்கு ட்ரூலான்சர் வெப்சைட் இருக்குது ஃப்ரீலான்சர் வெப்சைட் இருக்குது ஈவன் அப் ஒர்க் வெப்சைட் இருக்குது லெஸ் பீப்புள் ஒர்க் இருக்குது இப்படி நிறைய வெப்சைட் இருக்கு நீங்கள் வந்து இதில் எந்த வெப்சைட்லனாலும் இல்லை அஞ்சு வெப்சைட்லையும் நான் சைன் அப் பண்ணுவேன்னாலும் அஞ்சு வெப்சைட்லையும் ஒரு கிளைண்ட்டாக போய் ஒரு ஒர்க்கை ஒர்க்கை கொடுக்குறவங்களா போய் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃபைஸ் க்யூப் டாட் காமில் எப்படி சைன் அப் பண்றது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் ஃபைஸ் கியூ டாட் காமில் எப்படி சைன் அப் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ வந்து ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணோன்னா சைன் அப் இருக்கும் சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்ன வைக்கணுமோ அதை வச்சுட்டு மெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணுமோ அதனால கன் ப்ராப்பரான மெயில் ஐடி கொடுங்க அண்ட் கொடுத்துட்டு நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க இல்ல கீழே வந்து ஜிமெயில் ஃபேஸ்புக் ஆப்ஷன் கூட இருக்கும் அப்படி சைன் அப் பண்ணோன்னா கூட நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம் சைன் அப் பண்ணிட்டு செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனுக்கு கிளிக்

டைட்டில் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த வேலையை செய்யறதுக்கு நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு அமௌண்ட் கேட்கும் அந்த அமௌண்டையும் கொடுங்க எதுனாலுமே ஒரு சர்வீஸை நீங்க சீப்பா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் உங்கள்கிட்ட தான் வர போறாரு அப்படிங்கும் நீங்க நார்மலா இந்த வேலைக்கு எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க ஏன்னா நீங்க இந்த வேலையை செய்ய கிடையாது நம்ம வந்து இந்த வேலையை முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் செய்ய போறோம் ஆனா கஸ்டமரை கவர் பண்ணணும் ஸோ கஸ்டமரை கவர் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஃப்ரீலான்சர் வெப்சைட்டில் இந்த வேலையை செய்கிறதுக்கு எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு ஐநூறு டாலரோ முந்நூறு டாலரோ வாங்குறாங்க அப்படின்னா நீங்க ஒரு டாலர் கொடுத்துக்கங்க இரநூறு டாலர் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ் அண்ட் உங்களை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷனும் உள்ள ஆட் பண்ணி கொடுங்க ஆட் பண்ணிட்டு நீங்க இந்த சர்வீஸை கிரியேட் பண்ணி சேல்ஸ் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேலையை செஞ்சு கொடுக்குற ஒரு ஆளில் உங்களையும் சேர்த்துக்குவாங்க அந்த ப்ரீலான்சர் வெப்சைட் ஸோ இந்த வேலையை செஞ்சு கொடுக்குற ஒரு ஆளில் அவங்க உங்களை சேர்த்துக்கிறதுனால யாராவது ஒருத்தர் வந்து இந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி தேடினாங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் அவங்களுக்கு காமிக்கும் உங்களோட போஸ்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து இருக்கிறதுல யார் குறையா பண்ணி கொடுக்குற அப்படின்னு சர்ச் பண்ணதுக்காண்டி ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து லோ பீஸ் செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம தான் இருக்கிறதுல கம்மியா செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம போஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா மேலே வரும் ஸோ நம்ம போஸ்ட் மேல வரும்போது அவர் கிளிக் பண்ணிட்டு எனக்கு என்னென்ன வேலை இருக்கு இதை நீங்க இப்படி சோஷியல் மீடியால எனக்கு ப்ரோமோட் பண்ணி கொடுக்கணும் சோஷியல் மீடியா மேனேஜர் தேவைப்படுவார் ஸோ அவங்க வந்து சர்ச் ஸோ அவர் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யார் இந்த வேலையை அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்ச வேலையில் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நம்மளோட போஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக மேலே காமிக்கும் ஸோ நம்மளோட போஸ்ட் காமிக்கும்போது அவர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி அவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி வேலையை நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்பாரு நம்ம அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சரி ஓகே நான் அந்த வேலையை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வேலையை நம்ம பண்ண போறது கிடையாது நம்ம கிட்ட தான் ஃப்ரீயாக ஒரு ஆள் இருக்கானே அந்த ஆளை யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவர்கிட்ட என்னென்ன இன்புட்லாம் நம்ம வாங்கணுமோ அந்த இன்புட்டை எல்லாம் வாங்கிட்டு பஃபர் டாட் காமில் போயிட்டு நம்ம அந்த இன்புட்டை எல்லாம் கொடுக்க போகிறோம் ஸோ பஃபர் டாட் காமில் போயிட்டு அந்த இன்புட்டை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பஃப் பஃபர் டாட் காமை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பஃபர் டாட் காமுக்கு கிளைண்ட் அண்ட் அவங்க எந்த மா விதமான ஃபீஸும் இருந்து எதிர்பார்க்க போகிறது கிடையாது ஆனால் இதே வேலையை காசுக்கு ஒரு ஆள் செஞ்சு கொடுக்குற வேலையை காசு வாங்காமல் அவர் நமக்கு செஞ்சு கொடுக்க போறார்

பஃபர் டாட் காம்ல போயிட்டு இந்த இவர்கிட்ட என்னென்ன இன்புட் வாங்கணுமோ அதை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அண்ட் அவங்க வேலையை முடித்து ரிசல்ட் நம்மட்ட கொடுக்குறாங்க நம்ம இந்த ரிசல்ட்டை வந்து கிளைண்ட்டு கிட்ட கொடுக்குறோம் ஸோ இதுல நம்ம எந்த விதமான வேலையுமே செய்ய போகிறது கிடையாது வேலை செய்ய போகிறது பஃபர் டாட் காம் அவர் ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்பாரு நமக்கு தெரியும் ஆனால் கிளைண்ட்டுக்கு தெரியாது ஸோ நம்ம அப்படியே வாங்கி அப்படியே இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம் நமக்கு அமௌண்ட் வரப்போது நம்ம இதுல எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போறது கிடையாது ஸோ இது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த கிளைண்ட்டுக்கு இன்னும் நிறைய தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது மட்டும் இல்லாம பஃபர் டாட் காம்லயே நிறைய பிரீமியம் பிளான் இருக்கு ப்ரோ பிரீமியம் பிசினஸ் ப்ரோ ப்ளான்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு டாலர் பெர் மந்த் அண்ட் இருக்கு எட்டு சோஷியல் சேனல் அண்ட் ஹண்ட்ரட் ஷெட்யூல்டு போஸ்ட் அதாவது நூறு போஸ்ட் அவங்க நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க என்ன விதமான ஃப்ரீக்வன்சில போடணும் அப்படின்னு எத்தனை நாளுக்கு ஒருக்கா டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு அவங்க வந்து சார்ஜ் பண்றது வெறும் பதினஞ்சு டாலர் தான் ஆனா இங்க வந்து நம்ம சாதாரண சோஷியல் மீடியா மேனேஜரை சர்ச் பண்ணி அவரை போய் கான்டாக்ட் பண்ணோம்னா அவர் ஆயிரம் டாலரோ ரெண்டாயிரம் டாலரோ கேட்பாரு ஆனா நமக்கு இங்க பதினஞ்சு டாலருக்கு பண்ணி கொடுக்க ஆள் இருக்கும் போது அந்த வேலையை எடுத்து நம்ம செய்யக்கூடாது நம்ம ஒரு முன்னூறு டாலர் போட்டா கூட பதினஞ்சு பதினஞ்சு டாலர் பஃபர் டாட் காம் கிடைச்சாலும் மீதி இருநூத்தி எண்பத்தஞ்சு டாலர் நமக்கு லாபம் தானே அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க நான் எதுக்கு இப்போ ஃபைவ் டாட் காம் யூஸ் பண்ணணும் சொன்னேன் அப்படின்னா இப்போ நார்மலாவே ஃப்ரீலான்சரா இருக்கட்டும் ட்ரூ லான்சரா இருக்கட்டும் பாப்புலரான ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் நீங்க எது எடுத்தாலுமே அங்க உங்களுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும் அதே நேரத்துல காம்படிஷனும் அதிகமா இருக்கும் உங்களை மாதிரி வேலையை செஞ்சு கொடுக்கறதுக்கு அங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனா இந்த ஃபைவ் வந்து இப்போ புதுசாக அரைவலாக இருக்குது ஸோ புதுசாக அறைவராக இருக்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னா வேலைகள் நிறையா இருக்கும் அண்ட் செஞ்சு கொடுக்கறதுக்கான ஆட்கள் கம்மியாக இருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் காம்படிட்டர் நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஸோ காம்படிட்டர் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த வெப்சைட்டை ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த வெப்சைட்டில் சைன் பண்ணலாம் ஸோ அதனால தான் நான் ஃபைஸ்கு டாட் காம்னு சொன்னேன் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வெப்சைட் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம இந்த வேலையை மட்டும்தான் இப்படி பண்ணணுமா அப்படின்னு கிடையாது உங்களுக்கு ஃப்ரீயாக ஆன்லைனில் என்னென்ன வேலை செய்கிறதுக்கு நிறைய வெப்சைட் எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டையும் பயன்படுத்தி அந்த வெப்சைட்டுக்கு என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையை நீங்கள் ஃப்ரீலான்ஸோட வெப்சைட்டில் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணி வைங்க அண்ட் அந்த வேலையை செய்கிறதுக்கான ஆட்களை தேடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு கேங் எப்போவுமே அவங்க உங்களை காண்டக்ட் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கான வெப்சைட்டில் காண்டக்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் பண்ணி ஜஸ்ட் அவங்ககிட்டேருந்து வாங்கி இவங்கக்கிட்ட ரொட்டேஷன் பண்ணி விட்டா மட்டுமே போதும் உங்களுக்கு அதிகளவில் பணம் சம்பாதிக்கலாம் இதுக்கு நம்ம எந்த விதமான முதலீடும் செய்ய தேவையில்லை அண்ட் இதுல பஃபர் டாட் காம்ல நமக்கு பதினாலு நாள் ட்ரையல் பீரியட் கூட கொடுத்துருக்காங்க சோ கொஞ்சம் எப்பவுமே நல்ல ஸ்மார்ட்டா யூஸ் இதில் வந்து நம்ம வேற எதுவுமே பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு போஸ்ட் மட்டும்தான் நான் அந்த வேலையை பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம் அந்த வேலையும் நம்ம நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணி பண்ண போகிறது கிடையாது அது செய்கிறதுக்கு ஆளை தேடியாச்சு ஸோ அந்த ஆளு நமக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாரு நம்ம அதை அப்படி கொண்டு போய் விற்கிறோம் அவ்வளோதான் வேலை இதுல வேற பெருசா ஒன்றும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க நீங்க இன்னைக்கு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா நாளைக்கே வேலை வரணும்னு நினைக்காங்க ஒரு மாசம் கழிச்சு வரலாம் ரெண்டு மாசம் கழிச்சு வரலாம் அது பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லை வா எப்போ வருதோ வரும்போது உங்களுக்கு ஒரு மெயிலோ இல்ல உங்களை காண்டாக்ட் பண்ண நீங்க என்ன மீடியம் வச்சிருக்கீங்களோ அதன் மூலமா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அண்ட் நீங்க பஃபர் டாட் காம்ல போயிட்டு பண்ண போறீங்க இல்ல இது சம்பந்தமா வேற எதுவும் உங்களுக்கு வெப்சைட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஃப்ரீயா பண்ணிட்டு நீங்க அவர்கிட்ட கொண்டு போய் டெலிவரி பண்ண போறீங்க அண்ட் உங்களுக்கு காசு கிடைக்கப் போகுது ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது இதுக்கு நீ எந்த விதமான ஹார்ட் ஒர்க்கும் தேவையில்லை அண்ட் பேஷன் தான் ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவு எவ்வளவு எவ்வளவு வெயிட் பண்றமோ அதற்கான ரிசல்ட் நமக்கு கிடைச்சே தீரும் அதுல எந்த விதமான மாறுதலும் இல்ல தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ நண்பா ப